இதுவரைக்கும் நம்ம ஒரு அற்புதமான ஒரு ஜேர்னியை கடந்து வந்திருக்கோம். புஷ்கர் பாலைவன காட்டின் ஒரு சோலைவனமாய், 52 மாளிகைகளின் புகலிடமாய், 100க்கும் மேற்பட்ட கோவில்களின் ஆதாரமாய், கார்த்திகை பூர்ணிமா காலத்தில் ஒளிவிழும் ஒரு கொண்டாட்டமாய், லட்சக்கணக்கில் வரும் மக்களை ஈர்க்கும் ஒரு மேளா. புஷ்கர் மேளாவின் மொத்த தொகுப்புகளையும் நாம் காணும் பொழுது இந்திய திருநாட்டில் இப்படியும் ஒரு அதிசயமா, புஷ்கர் என்னும் புஷ்பங்களில் ஒரு புகலிடம், பல நாட்டவரையும் தன்பால் ஆற தழுவி சிரித்த முகத்தோடு வருடா வருடம் அன்போடு அழைக்கின்ற பெருமையை கண்டு நாம் இன்னும் பயணித்தால் என்ன என்று வியக்க வைக்கிறது. நாம் கடந்து வந்த இந்த பாதையில் நாங்கள் சென்ற அந்த வழி உங்களுக்கும் இப்பொழுது பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். புஷ்கருக்கு எவ்வாறு செல்வதில் இருந்து தொடங்கி புஷ்கரில் ஒரு சிறிய சுற்றுலா சென்று புஷ்கர் மேளாவின் சந்தையில் என்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அங்குள்ள ஒரு அன்பார்ந்த விவசாயியிடம் அருமையான வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டு சற்றென்று ஒரு சின்ன சுற்றுலா சென்று முடித்துவிட்டு குதிரை வளர்ப்போரின் வாழ்க்கை முறையையும் குதிரைகளின் வாழ்க்கை முறையையும் முழுவதுமாக தெரிந்து கொண்டு குறும்பான ஒரு பயணம் மேற்கொண்ட பொழுது சந்தித்த ஒரு வெளிநாட்டவரின் பயணத்தோடு நாம் கடந்து குதிரைகளின் கலாச்சாரத்தை முழுவதுமாய் தெரிந்த பின்பு தங்களின் ஆசை வளர்ப்பு பிராணிகளின் அத்தியாவசிய பொருட்களை எவ்வாறு வாங்குவது என்று தெரிந்து கொண்டு இந்தியாவின் மிக சிறந்த எருதுவை சந்தித்து அதனுடன் பயணத்தை நிறைவு செய்யும் பொழுதுதான் புரிந்தது இந்த பயணம் முடிவு இல்லை, இனி ஒரு தொடக்கம் உள்ளது, பலவற்றை இந்த உலகிற்கு எடுத்து காட்ட என்று. மேலும் பல சுவாரஸ்யமான தொகுப்புகளுடன் மீண்டும் வருகின்றோம். இணைந்தே இருப்போம் எப்பொழுதும்.